ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு ஃப்ரீ கேஷ் கேமிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தனாங்கிறவர் நம்ம கூட ப்ளே பண்ணுறாரு. இதோ ரெண்டாவது ஆட்டி ப்ளே பண்ணுறாரு கைஸ் இவர். இருந்தாலும் பரவாயில்லைங்க கைஸ், நமக்கு வந்து அன்றைக்கி வந்து ஒர்க்கில் இருந்தனால சரியாக ப்ளே பண்ணல. இருந்தாலும் இன்றைக்கி பண்ணுறேன், வேறு லெவலில் விளையாண்டார். இங்கே பாருங்கள், கட்டெல்லாம் சூப்பராக அடித்தார். இருந்தாலும் நல்லா எதுவுமே சொல்ல, நம்ம சப்ஸ்கிரைபர் பிளேயர் தான். இருந்தாலும் பரவாயில்லைங்க கைஸ், நம்ம வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைபர் பண்ணி, பெல் பட்டன் நல்லா பிடிக்காங்க கைஸ். அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இருந்தாலும் பரவாயில்லைங்க கைஸ், இங்கே பாருங்கள், கட்டெல்லாம் வேற மாதிரி அடித்து வேற லெவலில் விளையாண்டுட்டுருக்காரு. அதுங்களும் ஆறு காயின் அடிச்சிட்டாரு கைஸ். இருந்தாலும் பரவாயில்ல, போன மேட்ச் வந்து நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் தான் விளையாண்டுட்டு இருந்தேன். இவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாரு. இருந்தாலும் நம்ம அந்த வீடியோவே ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்ட்டு இருந்தார். பரவாயில்ல, நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணுறேன் ப்ரோ. இருந்தாலும் பரவாயில்லைங்க ப்ரோ, நீங்களாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறனால தான் நான் இந்த அளவுக்கு இருந்திருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஃபவுல் போட்டேன். இருந்தாலும் அவர் விளையாடுறாரு. இங்கே பாருங்கள், ரிபேஸ்லாம் வேறு லெவலில் அடிக்கிறாரு கைஸ். இந்த மேட்ச் முடிச்சு ஜெயிச்சிருவார் அவ்வளோதான் கைஸ். இங்கே பாருங்கள், அடிக்கல, பரவாயில்ல, மிஸ் பண்ணிட்டாரு, வேணும்னே விட்டுட்டாராட்டுக்கு. இருந்தாலும் பரவாயில்லைங்க கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபர் பண்ணி, மறக்காமல் பெல் பட்டன் ஆளில் போட்டுக்காங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ப்ரோ. நம்ம வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு தான் விளையாண்டுட்டுருக்கேன். இருந்தாலும் வேறு யார் கூடயோ விளையாண்டு வீடியோ பண்ணுறதோட உங்கள் கூடயே விளையாண்டு வீடியோ பண்ணலாம் ப்ரோ. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரோ, உங்களுக்கு ரீப்ளே வரல அப்படின்ட்டு நான் வந்து எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க. நான் போன மேட்சே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டிஸ்பிளே வந்து டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு வந்து இந்த டைப் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் அசிங்கமாக தெரியும் கைஸ். இருந்தாலும் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் கோவிச்சுக்காதீங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரே ஒரு காயின் தான் இருக்குது, நம்ம அடித்து எப்படியா ஜெயிச்சிருவோம். நெக்ஸ்ட் மேட்சும் வருவார்னு நினைக்கிறேன், ப்ளே பண்ண கண்டிப்பாக பார்ப்போம் கைஸ், வெயிட் பண்ணி. இருந்தாலும் பரவாயில்லைங்க கைஸ், வின் பண்ணியாச்சு, குட் லுக், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இருந்தாலும் பார்த்துட்ருக்கேன் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு, வருவாரா அப்படின்னு பார்த்தேன் கைஸ். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் மேட்ச் கொடுத்துட்டாரு. நம்ம வந்து இப்போ என்னமோ பொம்மை ஏதாவது போடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் நம்ம என்ன போடுறது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அதனால நம்ம வந்து எதுவும் கோச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியும் கைஸ். அதனால தான் நெக்ஸ்ட் மேட்சும் ப்ளே பண்ணுறோம். நெக்ஸ்ட் மேட்ச் வேறு மாதிரி இந்த மேட்ச் அவர் எப்படியும் ஜெயிச்சிருவார். போன மேட்சே அடிக்காமல் வேணும்னே விட்டுட்டாரு. இருந்தாலும் பரவாயில்லைங்க கைஸ், குட் லுக்குங்கிறாரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ நீங்களும் அடிங்க ப்ரோ, வேறு லெவலில் அடித்து தும்சம் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ ப்ரோ. இங்கே பாருங்கள், இருந்தாலும் பரவாயில்ல, என் காயினை கொண்டு போய் மூளையில் நிறுத்திட்டார் அப்பா. பரவாயில்லைங்க கைஸ், சும்மா என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுறதுனால எல்லாமே ப்ரோ. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி லிங்க் அனுப்பிச்சுட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் கைஸ், நமக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பரவாயில்ல, சூப்பராக அடித்தார். வா வா வா, அருமையான ஷாட் கைஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல, இருந்தாலும் பாருங்க, ரிபேஸ் எல்லாம் வேறு லெவலில் நல்லா விளையாடுறாரு கைஸ். நான் கூட அந்தளவுக்கு ரிபேஸ் அடிக்க மாட்டேன். அவர் பாருங்கள், ரிபேஸ்லேயே தும்சம் பண்ணுவார், அடித்து வேறு லெவலில் கட்டுங்க பாருங்கள். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஃபவுலாக விழுந்துருச்சு. குட் லுக்குங்கிறாரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நான் எங்கேங்க ப்ரோ குட் லுக்கு, நீங்கள் தான் ப்ரோ அருமையாக விளையாண்டுட்டுருக்கீங்க என்னையோட. பரவாயில்லைங்க ப்ரோ, இருந்தாலும் இங்கே பாருங்கள், அடித்து தும்சம் பண்ணுவோம். முத்துங்கிற ஒரு இன்வைட் கொடுக்குறாரு. போன மேட்ச் தான் ப்ளே பண்ணோம் நம்ம அவரு கூட. இருந்தாலும் பரவாயில்லைங்க கைஸ், இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் மேட்ச் வேணால் அவர் கூட ப்ளே பண்ணிக்கலாம். இருந்தாலும் நிறையா பேர் இன்வைட் கொடுக்குறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ. நம்மளும் வந்து எல்லா பக்கம் எல்லாத்துக்கூடையும் விளையாடணும்னு எனக்கு ஆசை தான். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும், அதனால் நீங்கள் கோச்சிக்காதீங்க, சங்கட்டமும் படாதீங்க. கொஞ்சம் நானும் ஓப்ஸுங்கிறாரு. பரவாயில்லைங்க கைஸ், ஓப்ஸ் எல்லாம் நமக்கெல்லாம் எப்பயுமே உழுவுறது தான். நிறையா வாங்கியிருக்கேன் நிறையா பக்கம், நீங்கள் கவலையப்படாதீங்க. தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு போட்டேன். அப்பயும் அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தேங்க்யூ அப்படின்னு போட்டேன். இருந்தாலும் பரவாயில்லைங்க கைஸ், இங்கே பாருங்கள், நம்ம வந்து கட் அடித்தோம். இப்போ பாருங்கள், ரெண்டு காயின் விழுந்திருக்கு. இதே நீங்கள் நேராக அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு காயின் தான் விழுந்திருக்கும். அதனால நீங்களும் இதே மாதிரி கட் அடிங்க. குட் நைட்டா, பாய். ஓகே ப்ரோ, குட் நைட் ப்ரோ, நல்லா தூங்குங்க. நாளை காலையில் உங்கள் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக அதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்டெலாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக ப்ரோ. இங்கே பாருங்கள், பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம அடித்து ஜெயிச்சிருவோம். அவரே என்னடா இப்படி அடித்து புட்டியே, அந்த ஷாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வேறு லெவல் ஷாட்டு. இருந்தாலும் நம்ம ஜெயிச்சு நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க கைஸ். நம்ம வீடியோ வேறு புதுசாக பார்த்தா தேங்க்யூ, தேங்க்யூ. பாய் ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ.